ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, எங்கே வந்திருக்கேன்? கையில் ஒரு லேப்டாப்போட நின்றுட்டு இருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு கிளியராக சொல்கிறேன். எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம், நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். அடிக்கடி லேப்டாப் வேறு ரிப்பேர் ஆகுது. சில டைம் புது லேப்டாப் வாங்கலாமா, பழைய லேப்டாப் வாங்கலாமா, இல்லை யூஸ்டு ரீஃபர்பிஷ் லேப்டாப் வாங்கலாமா, நிறைய குழப்பம் வேறு இருக்குது. ஆன்லைனில் வாங்கலாமா, கடையில் போய் வாங்கலாமா, ரிசிஸ்ட்டில் வாங்கலாமா, அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ யோசிச்சுட்டு இருந்தேன். VVP லேப்டாப் ஜோன் அண்ணா நகரில் இருக்குது, திருமங்கலம் கிட்டே இருக்குது. அந்த கடைக்கு வந்திருக்கேன். அண்ட் நாங்கள் பார்த்துருக்கேன் அந்த கடையோட லேப்டாப்ஸ், ரீஃபர்பிஷ் கலெக்ஷன்ஸ், புது கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா சொல்கிறாங்க. ஐ ஆம் ஆல்சோ ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் பையிங் எ லேப்டாப் ஃப்ரம் தம். வாங்க, ரீஃபர்பிஷ்ட் அப்புறம் புது லேப்டாப்ஸ் சீப்பஸ்ட் ரேட்டில் சென்னையில் எங்கே கிடைக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க. சரி, இப்போ நம்ம சதீஷ் கிட்ட பேச போகிறோம். மிஸ்டர் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இவர் தான் வந்து இந்த கடையோட இன்சார்ஜ். ஸோ லேப்டாப் மெயின்டெனன்ஸ், டெலிவரி, புது லேப்டாப் ப்ரொக்யூர் பண்ணுறது எல்லாத்துக்குமே இவர் தான் இன்சார்ஜ். ஸோ சதீஷ்க்கு ஏ டு சி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க ஃபுல்லாக. ஸோ எல்லா லேப்டாப்ஸும் உங்கள் கடையில் என்னென்ன லேப்டாப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. போகலாமா ப்ரோக்ராம்? போகலாம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிட்ரேஞ்சிலேருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இப்போ லேப்டாப்பே இப்போ யூஸ் பண்ணாதது தான் நம்ம ஒரு பேசிக் லேப்டாப் கொடுக்குறோம். சரி, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 தான் வரும் உங்களுக்கு. 7000 என்னென்ன பண்ணலாம் அதில்? இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எச்எல் ஒர்க், ஒரு குரோம், ஒரு வீடியோ, அதான் எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாது, இப்போ தான் நான் கற்றுக்குறேன்னா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு யூஸ் பண்ண இது நல்லாவே இருக்கும். ஓகே, இது எவ்வளோ ரேட் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா 7000. 7000 வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இங்கே கொடுக்குற 7000 தான் நம்ம லேப்டாப் தரோம் நம்ம சொல்கிறேன்னா உங்களுக்கு இதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வாரண்டி தரும். ஓகே, இங்கே இங்கே இருக்கிற நம்ம லேப்டாப்ஸ் எல்லாமே ரீஃபர்பிஷ் லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3 மந்த்ஸ் வாரண்டியோட பண்ணுறோம். ஓகேங்களா? அது அதுமாரி நம்ம ஒரு லேப்டாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இல்லை எனக்கு ஒரு நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் ரன் பண்ணுறவங்க கோடிங், இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேடு டிசைனிங் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லேயே வந்து நல்ல லேப்டாப் கட்டிக்கணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஏற்றுமே கூட நம்ம காஸ்ட் இருக்குது. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5 செகண்ட் ஜென்ரேஷன் வரும், 4GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க். இல்லைனா உங்களுக்கு இந்த ஸ்பெக்கில் எனக்கு 8GB ரேம், SSD, உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ இந்த லேப்டாப்பில் என்னால் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14000 வரும். ஓகே, ஓகேங்களா? நம்ம லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏ கிரேடாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிஸ்னஸ் மாடல்ஸ் தான் சொல்கிறது, கார்ப்பரேட் மாடல்ஸ் லேப்டாப்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு லேட்டிடியூடு, திங்க் பேட், எலைட் புக், ப்ரோ புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட் லேப்டாப்ஸ் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கீயோடு தரும். ஓகே, அதுதான் நம்மளுக்கு மெயின். அது அதுக்கடுத்தது எனக்கு இன்னும் ஒரு டிசைனிங்கு, டிசைனிங் இப்போனா எடிட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. எடிட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் லோ காஸ்ட்லேயே ஒரு லேப்டாப் இப்போதைக்கு நான் ஜென்ரலாக ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் கற்றுக்க போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நம்மக்கிட்ட ஸ்பெக் இருக்குது. அந்த இதுதான் அந்த லேப்டாப் வரும். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5 தேர்ட் ஜென்ரேஷன், 8GB ரேம் போடலாம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட 17000 வரும் உங்களுக்கு. விண்டோஸ் 10. ஓகே, இங்கே இருக்கிற லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நான் ஒரிஜினல் கீயோடு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டைப்பில் கேட்பாங்க. ஓகே, ஸ்லிம் டைப்லாம் எனக்கு கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கணும், எனக்கு பர்ஃபார்மென்ஸும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இதோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல் மாடல் பாருங்கள், லேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம்மாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன், இல்லை இப்போ தான் நான் உங்களுக்கு ஐடியில் நான் ஜாயின் பண்ணி எனக்கு ஆஃபீஸில் லேப்டாப் இருக்குது, ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு லேப்டாப் வேணும் யூஸ் பண்ண அதே ஸ்பெக்கில் வேணும்னா அதே ஸ்பெக் வந்து இதில் கான்ஃபிக் பண்ணலாம். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5 4th ஜென்ரேஷன், 8GB ரேம், 512GB M.2 போட்டு உங்களுக்கு 24000 நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இல்லை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4 பிராண்ட்ஸ் பண்ணுறோம், டெல் பிராண்ட் பண்ணுறோம், ஹெச்பி பண்ணுறோம், டொஷிபால், இனோவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெல் பிராண்ட் காட்டினேன், இதில் எனக்கு ஹெச்பி வேணும்னா ஹெச்பின்னு இருக்குது நம்மக்கிட்ட, லினோவா வேணும்னா லினோ இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹெச்பியில் இதோட கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i5 6th ஜென்ரேஷன் வரும், 8GB ரேம், 250GB M.2 ஹார்ட் போட்டுருக்குறோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 26000 தான் வரும். லேப்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு வரும் சார். இப்போ நான் சொல்கிற லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு போனீங்கன்னா ஒரு 60-70 வந்துடும். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம மாடல் சொல்கிறேன். இப்போ இன் கேஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இல்லை இவங்க ப்ரைஸ் என்ன ஆன்லைனில் இவ்வளோ சொல்கிறாங்க இது இவ்வளோ கம்மியாக எப்படின்னு திங்க் பண்ணலாம் நிறைய பேர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாடல் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் மாடல் சொல்லலாம் நீங்கள் ஆன்லைனில் இல்லை இதே ரீஃபர்பிஷ் வெப்சைட்ஸே நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், யாராலுமே இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஓகே, ஓகேங்களா? லேப்லாம் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருக்கும்.
இங்கே இருக்கிற ரீஃபர்பிஷ் லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் 3 மந்த்ஸ் வாரண்டி தான். 3 மந்த்ஸ் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபர்பிஷில் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் வெளியே ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் டெஸ்டிங் வாரண்டி கொடுப்பாங்க, 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க எதனா ப்ராப்ளம் தான் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம தான் அப்படி இல்லை. 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. ஆமாம், ஓகே ஓகேங்களா. அதுமாரி ஹெச்பி பிராண்ட், லெனோ பிராண்ட். இப்போ கார்ப்பரேட்லாம், கார்ப்பரேட் மெயின் எப்படி சொல்லணும்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் லேப்டாப்பில் எல்லாம் பார்த்துருப்பாங்கனால ஸ்பீடாக இருக்குது. இதேமாதிரி நம்ம ஒரு பர்சனல் லேப்டாப் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கலாம் யோசிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதே கான்ஃபிகில் லோ காஸ்ட்டில் ஒரு 25-30K அதே லேப்டாப் திங்க் பேடு கொடுக்குறோம் நம்ம. பியூட்டிஃபுல் சார், திங்க் பேட் பார்க்கலாமா? ஆ, திங்க் பேடும் பார்க்கலாம் சார். திங்க் பேட் என்ன அட்வான்டேஜ் ஆக்சுவலி மிச்ச லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது? திங்க் பேடு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது ரஃப் யூஸ். கீபோர்டில் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் டைப் பண்ணலாம், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும், பேட்டரி பேக்கப்பும் சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா திங்க் பேட்லலாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டியூவல் பேட்டரி வரும். ஓகே, டியூவல் பேட்டரி. இப்போ டெல்லும் ஹெச்பியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆன் போர்டிலே ஒரு பேட்டரி இருக்கும், எக்ஸ்டர்னலும் ஒரு பேட்டரி இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நல்லாவே வரும், உங்களுக்கு ஒரு 3-4 hours வரும். ஓகே, சூப்பர் சார். இது பார்த்தீங்கன்னா மினி மினி லேப்டாப் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு பேக்கில் ஒரு புக்கு சின்ன புக்கு வச்சுருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஈஸி டேக் மாரியும் இருக்கும், ப்ளஸ் யூசேஜுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பேக்கு பார்த்தீங்கன்னா 8 GB RAM, SSD தான் போட்டு கொடுக்குறேன். 8 GB இல்லை எனக்கு இதோட 8 GB வேணாம், 16 வேணும்னா 16 என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே ஓகேங்களா. இப்போ சில பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எடிட்டிங் பண்ணுறவங்களாம் ஒரு நம்ம ஃபுல்லாக ஒரு டேப் மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்குமே லேப்டாப்பே யோசிப்பாங்க. நம்ம கிட்ட அந்த டைப்பும் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா யோகா 370 சொல்லுவாங்க இந்த மாடல். ஓகேங்களா, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா யோகா 370. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5 7th generation, 16 GB RAM, 250 GB M.2. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000 வரும். இது ஒரிஜினல் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh க்ராஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப் இருக்கலாம், 360 GB ரொட்டேட்டபிள் தான் பாருங்க. ஓகே, யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் வந்துடும், பாருங்க பென்சில். நீங்கள் எடிட்டிங் பண்ணுறவங்க இல்லை எனக்கு இப்போ சில பேர்லாம் ட்ராயிங் டிசைனிங்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், இது அவங்களுக்கு யூஸ் பண்ணவே. ஓகேங்களா, இந்த டைப் நம்ம மாடல்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே 1 lakh கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000. 40,000 வாங்கலாம். நம்மளுக்கு இங்கே நம்ம லேப்டாப் பொறுத்தவரையும் எல்லாமே பக்கா கண்டிஷன், ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும். ஓகேங்களா, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. லேப்டாப் என்ன ஸ்பேர் இருக்கோ அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ்லாம். இது இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ 2-in-1 டேப் டைப்புன்னு இப்போ சொல்லுவாங்க. இது லேப்பு, இது பேர் H1 கார்பன் சொல்லுவாங்க டேப். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, இது ஃபுல் அது நான் ஃபோல்டபிள் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீங்கள் டேப்பாகவே யூஸ் பண்ணலாம் லேப்பை ஃபுல் ஃபோல்ட் பண்ணி. இதோட கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா 2nd தான் வரும், i7 7th generation, 16 GB RAM உங்களுக்கு, அப்புறம் 250 GB M.2 வரும் உங்களுக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 வரும். 45,000. ஓகேங்களா, i7 7th இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh 30 தான் வரும் இந்த காஸ்ட்டெல்லாம். திங் பேட்டில் தான் நம்மக்கிட்ட மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. திங் பேட்லாம் பார்த்தீங்கன்னா டி சீரீஸ்லாம் ஒன்றும் ஃபேமஸ், அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா டி சீரீஸ்லாம் T460 இது மாடல், i5 6th generation, டி சீரீஸ், எல் சீரீஸ், ஹெச் சீரீஸ். நீங்கள் திங்க் பேட்டில் எத்தனை சீரீஸ் கார்ப்பரேட்டில் கேட்டிங்கன்னா அந்த எல்லா பிராண்ட் எல்லா சீரீஸும் எங்ககிட்ட இருக்குது. ஓகே பார்த்திங், ஓகேங்களா. திங்க் பேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொஷிவாவும் பண்ணுறோம் நம்ம, எல்லாமே டாப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச் பண்ணுறோம் நம்ம, எல்லாமே கார்ப்பரேட் பிரான்ச்சு, லெனோவா, டொஷிபா, டெல், ஹெச்பி, 4 பிரான்ச்சும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேசிக் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்காது, கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்க ஃபுல் சைடு ஒரு டெஸ்க்டாப் கேட்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு டெஸ்க்டாப் வந்து 10,000 பண்ணித்தரோம், 10,000 பண்ணித்தரோம். ஓகே ஓகேங்களா, அது வந்து ரீஃபர்பிஷ் அகைன். ஆமாம், ரீஃபர்பிஷ். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்றி. இல்லை எனக்கு ஒரு i5 வேணும்னா i5 ஒரு 15,000 ஃபுல் செட் பண்ணி தரேன். சரி, ஆக்சுவலி டெஸ்க்டாப் லேப்டாப் என்ன அட்வான்டேஜ் சார் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது? டெஸ்க்டாப் ஹெவி டியூட்டியா? டெஸ்க்டாப் ஹெவி டியூட்டி. இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்க்டாப் தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வரும் டெஸ்க்டாப்லாம் ரொம்ப. ஓகே, இப்போ லேப்டாப்லாம் ஒரு 1-2 years யூஸ் பண்ணி திருப்பி நம்ம சர்வீஸ் பண்ணுறது பண்ண, டெஸ்க்டாப் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் ஒரே பிளேஸில் இருக்கும், நம்ம லேப்டாப் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஆனால் லேப்டாப்லாம் வெளியே கேரி பண்ண ஈஸியாக இருக்கும், டெஸ்க்டாப்லாம் ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் ப்ரொஃபஷனாக உட்காந்து ஒரே இடத்துலேருந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே, நம்ம ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா 10,000 பண்ணுறோம், 15,000 நம்மக்கிட்ட
கிட்ட பாத்தீங்கன்னா லேப்டாப் டெஸ்க்டாப்லாம் பாத்தீங்கன்னா எனி டைம் காம்போஸ்லாம் இருக்கு அதிகமா. காம்போ ஆஃபர் எப்படி சார்? காம்போ ஆஃபர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றவங்க பேசிக்கா 15,000 வச்சுக்கோங்க, அவங்க நம்மளோட லேப்டாப் ஓகே எதுவுமே நெகோஷியபிள் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவோம், ஸ்பீக்கர்ஸ் பேகு மவுஸ் அது மாதிரி தருவோம். இல்ல இன்கேஸ் எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பிரைஸ் தான் பிரச்சனை, அதுல இருந்து ஒரு 5% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி லேப்டாப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரீஃபர்பிஷ் மட்டும் மெயினாக பண்ணதில்லை, நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக நியூ லேப்டாப்ஸும் பண்ணுறோம். நியூ லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 நான் லெஸ்ஸாகவே தருவேன். சேம் உங்களுக்கு சேம் பிராண்ட், டெல் பிராண்ட்னா டெல் பிராண்ட் இருக்கும், ஹெச்பி பிராண்ட்னா ஹெச்பி இருக்கும், இல்லைன்னா இல்லைனோ எந்த பிராண்டோ அந்த பிராண்ட் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் வாரண்ட்டியும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நான் லோ காஸ்ட் கொடுக்குறேன் வாரண்ட்டி அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு நான் நியூ லேப்டாப்ஸ் வாட்ச் பீஸோடு தரேன், டேரெக்ட் உங்களுக்கு கம்பெனி வாரண்ட்டியே கவர் ஆகும் எல்லாமே. எவ்வளோ வரும் சார் கம்பெனி வாரண்ட்டி? கம்பெனி வாரண்ட்டிலாம் 1 இயர்னா 1 இயர் வர போகுது, 3 இயர்ஸ்னா 3 இயர்ஸ் வரப்போகுது. அது இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் நிறைய பேர் விளையாடுறாங்க, எனக்கு இந்த கான்ஃபிகில் வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் என்ன கான்ஃபிக் என்ன இது வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கோட் பண்ணி தருவேன் பட்ஜெட்ஸோட பட்ஜெட்டு. கேமிங்லாம் அசம்பிள் பண்ணுற போது எல்லாமே உங்களுக்கு 1 இயர் ஃபுல் வாரண்ட்டி வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் நியூ நம்ம ஷாப்பை பொறுத்தவரையும் என்ன மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷாப்பு உள்ள லேப்டாப் டெஸ்க்டாப் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க எல்லாமே என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ரீஃபர்பிஷ் பார்த்தீங்கன்னா மெயினே லோ காஸ்ட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம், அதுவும் மெயின் சென்னை அண்ணா நகரில் நம்ம அதுவும் 3 மந்த்ஸ் வாரண்ட்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சீப்பஸ்ட் லேப்டாப்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கும். ஆமாம், ஆல்மோஸ்ட் சீப்பஸ்ட் லேப்டாப் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் என்ன கான்ஃபிக் இல்லை எனக்கு இந்த பட்ஜெட் இப்படி வேணும் எப்படி நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்க அதுமாரி என்னால் அசம்பிள் பண்ணி தர முடியும். சரி, இப்போ நான் உனக்கு கேட்குறேன், இப்போ நான் ஆன்லைனில் ஒரு ஆஃபர் பார்க்குறேன் ஒரு புது லேப்டாப், அதோட உங்களை சீப் உங்களுக்கு பண்ணி தர முடியும். என்னால் ஆன்லைன் ப்ரைஸோடு கம்மியாகவும் பண்ண தெரியும், எம்ஆர்பி ப்ரைஸோடு கம்மியாகவும் நான் கொடுப்பேன். தட்ஸ் குட், தட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஆஃபர், யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையாக சொன்னது ஆஃபர். ப்ளீஸ் சார், வேறு என்ன இருக்குது சார்? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, டைனோசர் காலகட்டத்தில் நினைக்கிறேன். சிபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைனி பீஸ்லேருந்து சைஸ் வைஸ் வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் சின்ன இடம் தான் சின்ன சிபி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் ஒரு எஸ்எஸ்எஃப் டைப்னா எஸ்எஸ்எஃப் டைப்பு, பெட் டைப்பு இதெல்லாம் டவர் டைப். இந்த டவர் டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க்கும் போடலாம், கிராஃபிக்ஸ் கார்டு போகிற ஸ்லாட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம், இப்போ டெல்லாம் டெல் பிராண்ட் ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? லெனோனா லெனோ பிராண்ட் ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்பேர்ஸ்லாம் நம்ம மாற்றிருப்போம் அதெல்லாம் இல்லை. நம்ம அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ரீஃபர்பிஷ்லேயே பார்த்தீங்கன்னா நான் 3 மந்த்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தரேன்னு சொல்லிட்டு. ஒரு மெயின் திங் ஒன்று இருக்கு. இப்போ ஏன்னா உங்களுக்கு நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ப்ளீஸ். இப்போ மவுசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் நியூ மவுசஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நியூ கீபோர்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கீபோர்ட்ஸ்னு பார்த்தீங்களா, இதோட காஸ்ட் வந்தீங்கன்னா நியூ எவ்வளோ வரும், 600 வருமா? இதே கீபோர்ட் நம்ம ரீஃபர்பிஷில் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் 100 ரூபீஸ் தரும். 100 ரூபீஸ் கீபோர்ட் கீபோர்ட் 100 ரூபீஸ். ஓ, பியூட்டிஃபுல் சார். இப்போ நீங்கள் 600 கொடுத்து ஒரு கீபோர்ட் வாங்குறதுக்கு நீங்கள் 600 கொடுத்து ஒரு 6 கீபோர்ட் வாங்கிடலாம் நம்மக்கிட்ட. ஓ, ஓகே 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 ஓகே. மெயினி தான். ஆமாம், சேம் அதே பிராண்டு தான், ஃபங்க்ஷனிங் எல்லாமே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கீபோர்ட்ஸ் கூட நம்மளுக்கு வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க. கீபோர்ட் தான் வாரண்ட்டி தரீங்க? 3 மந்த்ஸ் வாரண்ட்டி தரேன். 100 ரூபீஸ்க்கு நான் 3 மந்த்ஸ் வாரண்ட்டி தரேன். பியூட்டிஃபுல் சார். ஸ்பீக்கர்ஸ் இருக்கலாம் உங்கள்கிட்ட? நம்ம பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லை, நம்ம ஷாப்பை பொறுத்தவரை உள்ள வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல் செட்டப் வேணுனாலும் ஃபுல் செட்டப் வேணுனால யூபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் மவுஸ் கீபோர்டு எல்லாமே புது ப்ராடக்ட்டில் வேணால் புது ப்ராடக்ட்டும் தர போகிறேன். இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மினா ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்ல உங்களுக்கு நான் குவாலிட்டியே தரேன், அவ்வளோதான். பியூட்டிஃபுல் சார். ஸோ A to Z எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி உங்கள் கடையை விசிட் பண்ணது இன்றைக்கி, உண்மையை சொல்லணும்னா. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் உங்கள் கடைக்கு வாக்இன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை கூட உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் டைம் ரொம்ப எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் கேமராமேன் சதீஷ் கூட சேனல் விஜய்க்காக விஜய், தேங்க்யூ ஆல்.